ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் பாலகணேஷ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உலக விலங்குகள் தினத்தை பற்றி. உலக விலங்குகள் தினம் முதல் முதல்ல 1925 ஜெர்மனியின் பெர்லினில் ஒரு விளையாட்டு அரண்மனையில் வந்து கொண்டாடப்படுது. மார்ச் 24 அன்னைக்கு அது வந்து ஒரு ஹென்ரி சிம்மர்மேன் அப்படிங்கிற ஒரு நபர் ஒருங்கிணைக்கிறாரு. அதுக்கப்புறமா 1929 அக்டோபர் 4 அது மாற்றப்படுது. 1931 ஒரு 4 உலக நாடுகள் சேர்ந்து அதை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் உலக விலங்குகள் தினத்தை கொண்டாடுறாங்க. உலக விலங்குகள் தினம் கொண்டாடப்படுவதோட நோக்கம் என்னன்னா, விலங்குகள் பாதுகாக்கப்படணும், விலங்குகள் எல்லா நாட்டிலையும் வாழ்றதுக்கு தேவையான இடத்தையும் சூழ்நிலையையும் ஒவ்வொரு நாடுகளும் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான். விலங்குகள் நம்மளுக்கு எந்தெந்த வகையில் நன்மை செய்யுது அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு தோழமையாக இருக்குது. தோழமையா அப்படின்னா, ஒரு நாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு நல்ல நண்பனாக இருக்கும், நம்மளுக்கு இன்பம் பயக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாய் பாருங்கள், ஒரு பூனையை பாருங்கள், அது கூட விளாடும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கடுத்தாலும் உங்களுக்கு சேவை செய்யும்னு சொல்கிறாங்க. ஒரு பூனை பாருங்கள், ஒரு உங்கள் வீட்டில் எலி பிரச்சனை ரொம்ப இருந்துச்சுன்னா அந்த பூனை வந்து எலியை சாப்பிட்டு உங்களுக்கு சேவை செய்யும். அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை மேம்படுத்த பாருங்க. ஒரு பசு வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த பசு வந்து உங்களுக்கு பால் தரும், அதனால நீங்க பொருளாதாரத்துல மேம்பாடு அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தால சுற்றுச்சூழலை உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழல் அப்படின்னா, இப்போ பசு மாட்டுல இருந்து வரக்கூடிய சாணத்தை பாருங்க, கிருமிநாசினி அப்படின்னு ஒரு நல்ல கிருமிநாசினியா சொல்றாங்க. அது வந்து ஒரு சுற்றுச்சூழலை உறுதிப்படுத்தக்கூடியது. விலங்குகள் வந்து இவ்வளவு நல்லதை செய்யுது அப்படிங்கும்போது நம்ம விலங்குகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆண்டுக்கான விலங்குகள் உலக விலங்குகள் தினத்தினுடைய கருப்பொருளை கடைபிடிக்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். அந்த கருப்பொருள் என்ன அப்படின்னா, பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் உயிர்ப்பிப்பது என்ற உலக விலங்குகள் தினத்தின் இந்த ஆண்டிற்கான நோக்கத்தினை நிறைவேற்ற தேவையான சூழ்நிலைகளை நாம் உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.